மலையான் படம் ஷூட்டிங்ல ஹீரோயின் பார்வதியை உதைக்கிற மாதிரி நடிக்க சொல்ல நிஜமாவே வச்சுட்டாராம் நடிகர் தனுஷ். பூ படத்துக்கு பிறகு 7 ஆண்டுகள் கழிச்சு இப்பதான் தமிழ் படத்தை நடிக்க வந்திருக்காங்க நடிகை பார்வதி மேனன். இது சம்பந்தமா அவங்க பதிலளிச்சப்ப பூ படத்துல என்னோட கதாபாத்திரத்துக்கு உயிர் இருந்துச்சு, அதே போல மலையான் படத்துல வரும் மணிமலர் கதாபாத்திரம் சவாலா இருக்குது, இந்த படத்தை தனுஷ் என்னை உதைக்கிற மாதிரி ஒரு காட்சி இருந்துச்சு, ஆனால் நிஜமாவே தனுஷ் என்னை உதச்சிட்டாரு, ஆனால் நான் அதை நினச்சி வருத்தப்படலை. நாங்கள் இந்த படத்தில் ஒரு குடும்பமாக நடிச்சிட்டு வரோம், அவர் உதச்சது பெருசாக வலிக்கலை, ஆனால் இந்த காட்சி நல்லா வந்திருக்குன்னு தெரிஞ்சப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க.